கீதர் லேண்ட் ஸ்டேஷன் அடைஞ்சிட்டோம். அடுத்த ஸ்டேஷன்ல நாங்கள் இப்போ இறங்க போறோம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் எல்லா ஸ்டேஷன்லேருந்து நைனாஷ் பிரிட்ஜை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். 2 கிலோமீட்டர் இருக்குது இதிலேருந்து. இப்படியே பாதை வழியாகவே நடந்து போய் ரெக்கார்டு போகும். ஓகே, இந்த 9 வளைவு பாலம்ன்றது இப்போ ஒரு குறுகின காலத்தில், ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் மிக பிரபலமாக இருக்குது. அதாவது இலங்கையின் 50 ரூபாய் நாணயத்தாளில் இந்த பாலம் அச்சிடப்பட்ட பிறகுதான் உள்ளூர் உல்லாச பயணிகள் நிறைய பேர் வந்து போகிறதாக சொல்கிறாங்க. அதை விட வெளிநாட்டு பயணிகள் முந்தையே இந்த இடத்தை எல்லைன்ற இடம் வந்து இலங்கையிலே ஆக்சிஜன் சரிவு கூடின இடம் என்ற படியாக இந்த இடத்துக்கு வாரவங்க ரெண்டும் மற்றது இங்கிலாந்துக்கார கட்டின அந்த பாலத்தின் கட்டுமானத்தை பார்க்கறதுக்கு ரெண்டும் இந்த இடத்தை நோக்கி அவங்க நடந்து போகிறேன்னு சொல்லி ஒரு 3-2.5 மைல் நடந்து போய் திரும்பி வரைக்கும் 5 மைல் அண்டைக்கில் அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஏர்னியாக இந்த பாதையால் நடந்து போய் தான் வருவாங்க. இன்னும் ஒரு ஷோர்ட் ட்ரிப் கட்டோண்டும் இருக்குது. வாகனத்தில் வந்து அதுக்கிட்ட வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு ஒரு 300-400 மீட்டர் நடந்து அந்த பாலத்தடியில் வந்து ட்ரெயின் வாரதை பார்த்துட்டு ஃபோட்டோஸும் எடுத்துக்கொண்டு திரும்பி போகலாம். ஆனால் அதை விட அட்வென்ச்சராக இருக்கும் எல்லை அல்லது தெமோதரை. இந்த 2 நிலையங்களுக்கு இடையில் தான் இருக்குது இந்த பாலம். அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தூரம் தான். அப்படின்னா நீங்கள் எல்லையில் இறங்கினால் பாலம் வரைக்கும் நடந்து போயிட்டு பார்த்துட்டு தெமோதரையில் வந்து ஏறலாம், அல்லது தெமோதரையில் இறங்கினால் எல்லையில் வந்து ஏறலாம். சூப்பராக இருக்கும். வழி நெடுகளும் பைன் மரங்களும் புல்லுகளும் இலைகளும் இப்போ மழை வேற தூரி கொண்டிருக்குது. ஒரு இனிமையான பயணம், கட்டாயம் போகணும். இந்த டனல், அதாவது சுரங்கம் ஒன்று கண்ட உடனுமே இந்த பாலம் இருக்குது. அதாவது 2 மலைகளுக்கு இடையில உள்ள பள்ளத்தாக்க நிலவி இந்த பாலம் 1912 இருந்து 15 ஆண்டு 3 வருஷம் சென்றது இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆங்கிலேயர்களால். இந்த பாலத்தில் உள்ள விசேஷம் என்னென்னா, இந்த வரைக்கும் இந்த பாலத்தில் ஒரு க்ரஷ் கூட வரையில் இந்த போட்டிருக்கிற தண்டவாளத்தில் கூட 1913 ஒரு டேட் ஒன்று குறைக்கப்பட்டது. அதாவது இந்த வரைக்கும் அந்த கட்டுமானம் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல், ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாமல் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குது. அதை விட அதில் இந்த பார்க்க அந்த தெரிகிற பள்ளத்தாக்கு பூக்களும் பச்சையுமாக சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், மழை புகார் வேறு அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த ஃபீல் பண்ணணும், அதில் வந்தால் தான் இந்த அழகு அப்படியே தெரியும். இதில் ஒரு கம்பி கூட வைக்கல. அதாவது தண்டவாளத்துக்கு அவ்வளவு இரும்பு கொண்டு வந்தும் இந்த பாலத்தில் அவங்க ஒரு இரும்பு கம்பி கூட பாவிக்காமல் வெறும் சிமெண்ட்டும் கல்லாலையும் தான், கருங்கல்லாலையும் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. ஒரு வியப்பு மிக்க ஒரு கட்டுமானம். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தேயிலைகளும் தேயிலை செடிகளும் இருக்குது. நல்ல மழை காலங்களில் இந்த பாலத்தை குறுக்கறது ஒரு நதி மாதிரி ஒன்று பாயுமா. அதை விட இந்த பாலத்தை ட்ரெயின் கடக்கிறதையும் இந்த பாலத்திலையும் ஒரு படம் எடுக்கணுமென்றதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நடந்து வராங்க. நீங்களும் கட்டாயம் முருக வந்து பாருங்கோ. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு உடரட்டம் எண்ணிக்கை இந்த இடத்துக்கு வேற இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் மினக்கட போகிறோம். ட்ரெயின் வர ட்ரெயினையும் வீடியோ எடுத்துக்கொண்டு, ரைட். மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல, அதாவது இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்கன்றதுக்காகவும் இந்த சுரங்கத்துக்குள்ளே சில பேர் நடந்து வந்து கொண்டு பண்ணாங்களா. வளமையாக ட்ரெயின் நிலையங்களை தவிர வேறு ஒரு விசேட சந்தர்ப்பம் இல்லாத இடங்களையும் நிறுத்துறது தடை. ஆனால் இவங்க இந்த டனலுக்கு முன்னால் நிறுத்தி ஹோன் பண்ணி ஆக்களை அலர்ட் பண்ணி போட்டு தான் வருவாங்க.